அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசுர வேகத்தில் பூமியை நெருங்கக்கூடிய விண்கல், இந்த விண்கல் மோதினால் உலகமே அழியக்கூடிய அபாயம் ஏற்படுகிறது அப்படின்னு நாசா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது குறித்தா பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முக்கியமான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோ வாஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அசுர வேகத்தில் பூமியை நெருங்கி வந்துட்டுருக்கக்கூடிய விண்கல் தற்போது மோதினா உலகமே அழியக்கூடிய அபாயம் ஏற்படும் அப்படின்னு நாசா தற்போது ஒரு பகிர் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி வருவது போன்றே சூரிய குடும்பத்தின் கோள்கள் சிறு கோள்களுக்கு அப்பால் எண்ணற்ற விண்கற்களும் தமக்கான சுற்றுவட்ட பாதையில் சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு. அவற்றில் சில பூமிக்கு நெருக்கமாக கடக்கையில் அவை பூமியின் இருப்புக்கு மீதி தரவும் கூடும். 2024 ஆண்டின் தொடக்கம் முதலே பல்வேறு விண்கற்கள் பூமிக்கு அருகே கடந்து சென்றிருக்க, இந்த விண்கற்கள் பூமிக்கு மிகுந்த அச்சுறுத்தலாக இருப்பதாக விஞ்ஞானிகள் தொடர்ந்து சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஏதேனும் ஒரு விண்கல் பூமியை தாக்கினா ஒட்டுமொத்த உலகமும் அழிந்துவிடும். எதிர்காலத்தில் விண்கற்களால் பூமிக்கு ஆபத்து அதிகம் இருக்கிறது அப்படின்னு ஆய்வுகளும் தெளிவுபடுத்தி உறுதி செய்திருக்க, இந்த நிலையில் பூமிக்கு நெருக்கமாக 720 அளவு கொண்ட 2024 போயன் எனும் விண்கல் ஒன்று கடந்து செல்ல இருப்பதாக நாசா விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இதனை நியூயார்க் போஸ்ட் உறுதியும் செய்திருக்க, இந்த விண்கல் சுமார் 2 கால்பந்து மைதானம் சைஸில் இருக்கும் அப்படின்னும், இது 1,000,000 கிலோமீட்டர் தொலைவில் பூமியை கடந்து செல்ல போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தூரம் நிலவுக்கும் பூமிக்கும் இடையேயான தூரத்தை விட இது வெறும் 2 மடங்கு தொலைவு தான். இது மிக சிறியதாக செப்டம்பர் 15 அன்று பூமியை கடக்கும் அப்படின்னு நியூயார்க் போஸ்ட் சொல்லியிருந்தது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்த விண்கல் பூமிக்கு நெருக்கமாக செல்லுமா. இது ஏறத்தாழ் 38,499 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை கடந்து செல்லுது. இதன் பாதையில் சிறு மாற்றம் ஏற்பட்டால் கூட அது பூமியை தாக்கும் அபாயம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அப்படி பூமியை தாக்கினால் 3000 சக்தி வாய்ந்த அணுகுண்டுகள் வெடித்தா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த அளவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த கல் விழுந்த இடத்துல சுமார் 8 கிலோமீட்டர் வெட்டத்திற்கும் 3 கிலோமீட்டர் ஆழத்திற்கும் பெரும் பள்ளம் உருவாகும். இதன் தாக்கத்தால் 10 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உருவாகலாம். அதே போல சுனாமியும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2038 குறுங்கோள்கள் தாக்குதல் ஒரு பக்கம் இருந்தாலும், இதற்கு முன்னர் நடந்த தாக்குதல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எதிர்வரக்கூடிய 2038 ஆண்டில் விண்கல் ஒன்று பூமியின் மீது மோதப்போகிறது என விஞ்ஞானிகள் கணித்திருக்காங்க. ஆனால் இப்படி நடப்பது பூமிக்கு புதிதும் கிடையாது. மனிதர்களுக்கு வேண்டுமானால் இது கடைசியாக இருக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. சர்வதேச நாடுகளை சேர்ந்த விண்வெளி துறை விஞ்ஞானிகள் விண்வெளியை கவனமாக உற்று நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் குறுங்கோள் ஒன்று 2038 பூமியை தாக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு 72% இருக்கிறதாகவும் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரியாக சொல்லணும் அப்படின்னா 2038 ஜூலை மாதம் 12
தேதி இந்த விண்கல் பூமியை தாக்குமா? அப்படி இந்த விண்கல் பூமியை தாக்கினா என்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு தற்போது வரைக்கும் கணிக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் மொத்தமும் கூட கூண்டோடு அழிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இப்படியாக ஏற்கனவே பல முறை நடந்திருக்கு. குறுங்கோள் தாக்குதல் நடக்கும்போது ஒவ்வொரு முறையும் பூமி தன்னை புதுப்பித்து கொள்கிறது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவின் அரிசோனா பாலைவனத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் குறுங்கோள் ஒன்று தாக்கியதற்கான அடையாளம் இன்றும் அப்படியே இருக்கிறது. சுமார் 160 அடி அகலமும் 330,000 டன் எடையும் கொண்ட இரும்பு துகள்களால் ஆன பெரிய குறுங்கோள் தாக்கியதன் விளைவாக இன்று காணப்படும் பள்ளம் உருவாகியிருக்கு. இது பூமியை 43,000 கிலோமீட்டர் வேகத்தில் தாக்கியிருக்கு. ஹிரோஷிமாவில் வீசப்பட்ட அணுகுண்டை போல 150 குண்டுகள் வீசப்பட்டால் எந்த அளவுக்கு வெப்பம் வெளியாகுமோ அதே அளவு பாதிப்பை இந்த குறுங்கோள் ஏற்படுத்தியிருக்கு. அதே போல தியாயினும் குறுங்கோள் மோதியதால் தான் தற்போது நமக்கு நிலவு கிடைத்திருப்பதாகவும் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இது தவிர யுஹடான் தீபகற்பகத்தின் கடற்கரைக்கு அருகில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு குறுங்கோள் மோதியிருக்கு. இது பூமியின் 20 கிலோமீட்டர் வரை ஆழத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது தவிர சுமார் 1.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் உண்டாரியாவின் சன்பரியில் மிகப்பெரிய குறுங்கோள் ஒன்று தாக்கியிருக்கு. இந்த குறுங்கோள் 72,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை தாக்கியதால் 16 கிலோமீட்டர் ஆழத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்படியாக ஒவ்வொரு 100 பில்லியன் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது போன்ற குறுங்கோள் தாக்குதல் பூமி மீது நடக்குது. இப்படியான தாக்குதல் ஒன்றன் போது ஒன்றுதான் டைனோசர்கள் உள்பட 70-80% உயிர்கள் பூமியில் இருந்து அழிந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மீதி தப்பி பிழைத்த 30-20% உயிர்களில் மனிதர்களும் ஒன்று. குறுங்கோள் தாக்குதலில் உயிர்கள் அழிவது குறித்த கற்பனையான பல கதைகள் இருக்கிறது. அதாவது குறுங்கோள் மோதியவுடன் ஏற்படும் தாக்கத்தில் உயிர் உடனடியாக அழிந்து விடுவதாக சொல்லப்படுது. ஆனால் அது உண்மை கிடையாது. குறுங்கோள் மோதியவுடன் பூமிக்கடியில் இருக்கக்கூடிய லாவாக்கள் எரிமலை வழியாக வெளியேறுது. அதே போல சுனாமிகள், நில அதிர்வுகள் போன்றவை ஏற்பட்டு உயிர்கள் அழிந்திருக்க எரிமலை குழம்பு உலகம் முழுவதும் சூழ்ந்த நிலையில் அதிலிருந்து வெளியேறும் புகை பூமியின் வளிமண்டலத்தை சூழ்ந்து காற்று மாசு ஏற்படுத்தி உயிர்களை மெல்ல மெல்ல கொன்றிருக்கு. இப்படித்தான் டைனோசர்களும் உயிரிழந்திருக்கு. அதே போல குறுங்கோள் தாக்குதல் சில நன்மைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய உலோகங்களை இந்த குறுங்கோள்கள் மேலே கொண்டு வந்திருக்கு. இதன் மூலம்தான் தங்கம், பிளாட்டினம் போன்ற உலோகங்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அப்படின்னும் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இதை எல்லாமே வைத்து பார்க்கும்போது பூமி ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை தன்னை ரிஃப்ரெஷ் செய்து கொள்கிறது அப்படின்னு தெரிய வருது. இதற்கிடையில் மனிதர்களாகிய நாம் போர், ஆதிக்கம் போன்றவற்றை செய்து வந்துட்டிருக்கோம். இந்த நிலையில் பூமிக்கு நெருக்கமாக விண்கல் ஒன்று பறந்து செல்ல இருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. 2024 QL என்னும் பெயரிடப்பட்ட இந்த விண்கல் பூமிக்கு நெருக்கமாக 1,100,000 கிலோமீட்டர் தொலைவில் கடந்து செல்லப்போகிறது. 1,100,000 கிலோமீட்டர் தூரம் அப்படிங்கிறது நீண்ட தூரமாக தெரியலாம். ஆனால் ஆதித்யா L1 எனப்படும் விண்கலம் 1,500,000 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. அதை விண்கல் கடந்து செல்ல உள்ள தூரம் குறைவுதான். 45 அடி அகலம் கொண்ட இந்த விண்கல் சுமார் 38,453 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை கடக்குது. இந்த பாதையில் சிறிய மாற்றம் நிகழ்ந்தாலும் கூட அது பூமி மீது மோதுவதற்கு வாய்ப்பு அதிகளவிலேயே இருக்கு. அப்படி மோதினா ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அணுகுண்டு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதோ அதைவிட 80 மடங்கு அதிக பாதிப்பை இது ஏற்படுத்தும்.
இந்த விண்கல் விழுந்த இடத்துல ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு 1 கிலோமீட்டர் ஆழத்திற்கு பள்ளம் உருவாகுமா. இப்படி விண்கல் விழும்போது ஏற்படக்கூடிய அதிர்வலைகள் சூப்பர் சோனிக் வேகத்தில் பயணிக்கும். அதே போல கல் விழுந்த இடத்தை சுற்றி 160 கிலோமீட்டர் தூரத்திற்கு 7.5 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் உருவாகலாம். இதே கல் கடல்ல விழுந்தால் மிகப்பெரிய அளவுக்கு சுனாமி உருவாகும். இந்த விண்கல் பூமியின் வளிமண்டலத்தை கண்டு வரும் போது ஏராளமான தூசி துகள்களை வெளியேற்றும். இது சூரியனை மறைத்து செயற்கையான குளிர்காலத்தை உருவாக்கும் அப்படின்னு நாசா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க.